Hi friends, ellarkum vanakkam. Welcome back to our channel Maithili Fashions and Beauty Tips. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து லாஸ்ட் டைம் வந்து நான் கார்ட்ஸ் எப்படி விளையாடுறது அப்படின்றத போட்டிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இப்போ நான் வந்து போட போகிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஸ்பைடர் சாலிட்டேரோட பார்ட் 2 லெவல் 2 வந்து பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு முறையும் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஸோ லாஸ்ட்டில் பார்ட்டில் வந்து இந்த கேம் வந்து ஃபினிஷிங்கோடு நான் முடிச்சிருப்பேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இதில் வந்து லெவல் 2 அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி கார்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். லெவல் 2 பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இஸ்பேட் அண்ட் ஹார்டின், ஸோ இந்த மாதிரி 2 கலர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கார்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஆல்ரெடி வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியலன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கார்ட்ஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு இல்லை, ஒரு மூவ் வந்து அதனால் எந்த கார்டை வந்து நான் இப்போது எங்கே வந்து எடுத்துன்னு போய் வைக்கிறதுன்னு தெரில. அதனால் வந்து இப்போ ஹிண்ட் கேட்க போகிறேன். இப்போ ஹிண்ட்டை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இதை ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கே கார்டு வந்து எங்கெங்கே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஹிண்ட் வந்து கொடுக்கும். ஸோ நிறைய இடத்துல வந்து நான் ஹிண்ட் கேட்டு தான் விளையாடுறேன். ஏன்னா கேமை வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்றதுக்காக, ஏன்னா ரொம்ப நேரம் டைமிங் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அதிகமாகவே ஹிண்ட் கேட்டு கேட்டு தான் இந்த கேம் வந்து நான் ஃபினிஷ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்டு வந்து நம்ம அரேஞ்ச்மெண்ட்டில் இருந்ததுன்னா நம்ம மொத்தமாக அதை ஹோல்ட் பண்ணி மூவ் பண்ணுவோம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் கலராக இருந்தால் தான் மொத்தமாக மூவ் பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிங் வரைக்கும் என்னால் மூவ் பண்ண முடியாது, குயின் வரைக்கும் தான் மூவ் பண்ண முடியும். ஏன்னா வந்து குயின் அண்ட் கிங் வந்து வேறு வேறு கலரில் இருக்கிறதுனால அதை மட்டும்தான் நான் குயின் வரைக்கும் தான் இது வந்து மூவ் பண்ணி அடுத்த இடத்துல வைக்க முடியும். பட் க்ளோஸ் பண்ணும்போது நம்ம டிஃப்ரெண்ட் கலராக இருந்தால் கூட நம்ம சேம் டிஃப்ரெண்ட் கலராக இருந்தால் கூட நம்ம அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக இருந்தால் தானே க்ளோஸ் ஆகிடும். பட் நம்ம மூவ் பண்ணும்போது சேம் கலராக இருந்தால் மட்டும்தான் அது மொத்தமாக மூவ் ஆகும், இல்லைனா அந்த சேம் கலர் இருக்கிற அந்த இது வரைக்கும் தான் மூவ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் வந்து நான் தப்பாக கொடுத்துட்டேன். ஸோ அதை மறுபடியும் பழையபடி பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் அண்டூ கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் அண்டூ கொடுத்தோடனே அது வந்து பேக்கில் வந்து போகுது, ஒரு ஸ்டெப் மட்டும் பேக்கில் போகுது.
இப்போ பார்த்தீங்கன்னா கேமோட ஃபினிஷிங் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷ் ஆனோடனே 3 stars வரும் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம அடுத்த லெவல் போடணும்னா அந்த இன்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ரேண்டம்னு கொடுத்தீங்கன்னா நியூ கேம் வரும் ரீப்ளேன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி விளையாடின கேமை மறுபடியும் ரீப்ளே ஆகும் இப்போ வந்து நான் 3rd level கேம் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 types of cards உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது அதாவது ஹார்டின் இஸ்பேட் கிளாவ் டைமண்ட் ஸோ இது 4 வந்து டிஸ்பிளே ஆகுது ஸோ இந்த கார்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கேமை ஃபினிஷ் பண்ணணும் ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டி நீங்கள் இந்த கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிங்கன்னா இந்த கேமோட ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எனக்கு சோஷியல் மீடியாவில் வந்து டேக் பண்ணுங்கள் ஸோ இது என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் வந்து மைதிலி ஃபேஷன்ஸ் அண்ட் பியூட்டி டிப்ஸ்னு இருக்கும் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜும் மைதிலி ஃபேஷன்ஸ் அண்ட் பியூட்டி டிப்ஸ் ஸோ நீங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் என்ன டேக் பண்ணுங்கள் இந்த கேம் விட்டு நீங்கள் வெளியே வரணும்னா செட்டிங்ஸில் கிளிக் பண்ணி குவிட்டு அப்படின்ற ஒரு பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேம் விட்டு வெளியே வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஒரு முடியும் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்